இலங்கையிலே மார்ச் 9ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது நடக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது. அந்த கேள்வியை தாண்டி எல்லாருமே தங்களுக்கான அந்த தேர்தல் வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டுக்களை அறிவித்திருக்கிறது, கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறது, சுயேட்சையாக பலர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய நோமினேஷனை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கத்தால் தேர்தலுக்கான வேலைகள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தேர்தல் நடக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான காரணம், வர்த்தமானியிலே இன்னும் அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகவில்லை. இலங்கையிலே தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது உறுப்பினர்களுடைய வாக்காளர்களுடைய அதாவது அவர்களுடைய நோமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் சரி, நிராகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இப்படியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கெசட்டில் பதிவு செய்யப்பட்டால் மாத்திரம்தான் அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஊடகங்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்குகின்ற செய்திகள் வந்து மக்களுக்கான செய்திகளை தவிர அவை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களாக இருக்காது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இதை பல ஆணைக்குழுக்கள் வந்து திருப்ப திருப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய அறிவிப்புகளை வந்து வர்த்தமானியில் வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை நாங்கள் வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வெளியிடுறதில் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறது. அதாவது 20ஆம் திருத்த சட்டம் இருக்கின்ற போது, இலங்கையிலே அரசியல் அமைப்பில் 20ஆம் திருத்த சட்டம் இருக்கின்ற போது கொண்டுவரப்பட்ட ஆணைக்குழு இது. இப்போது 21ஆம் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாச்சு. 21ஆம் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அரசியலமைப்பு மாறுகின்ற போது நீதி சம்பந்தப்பட்ட அந்த அதிகார ஆணைக்குழுவை தவிர அனைத்து ஆணைக்குழுக்களுமே வந்து செயலற்று போவோம். அதில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் வந்து பதில் உறுப்பினர்களாக பதில் தலைவர்களாக இருப்பார்கள் அடுத்த ஆணைக்குழு தெரிவு செய்யப்படுகின்ற வரைக்கும். அந்த ஆணைக்குழுக்களை வந்து அரசியலமைப்பு பேரவை தான் இலங்கைக்கான தேர்தல்கள் ஆணைக்குழுவை தெரிவு செய்யும். அந்த வகையிலே அரசியலமைப்பு பேரவை இன்றைய தினத்திலே கூடுகிறது அந்த புதிய ஆணைக்குழுவை தெரிவு செய்வதற்கு. இந்த இதுவரைக்குமான தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பில் வெளியிட்ட உறுப்பினர்கள் தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், 20ஆம் திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட ஆணைக்குழுவும் அதனுடைய தலைவரும் உறுப்பினர்களும் தான். அப்போ இனி புதிய திருத்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய ஆணைக்குழு கொண்டு வரப்படுகின்ற போது, அதுக்கான உறுப்பினர்கள் தலைவர்கள் கொண்டு வரப்படுகின்ற போது இவர்களுடைய அறிவிப்பு செல்லுபடியாகுமா அப்படின்றது கேள்விக்குறி. அதே நேரத்திலே இவர்கள் வெளியிட்ட சப்போஸ் இவர்கள் கெசட்டை வெளியிட்டால் கூட அது செல்லுபடியாகுமா அப்படின்றதும் கேள்வி. ஆகவே அதனால்தான் தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை பின்வாங்குகிறது. இன்றைய தினம் சபாநாயகர் தலைமையில் இந்த ஆணைக்குழு கூடுகின்றபடியால் இதனால்தான் அவர்கள் புதிய உறுப்பினர்கள் தலைவர்கள் கொண்டு வரப்பட்டால் தங்களுடைய அறிவிப்பு செல்லுபடியாகுமோன்ற சந்தேகத்தில் தான் எசட்டை வெளியிடாமல் பிணக்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் தெரிய வரும் புதிய தலைவர் புதிய உறுப்பினர்கள் யார், அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, அதுவும் சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு பேரவையால் கொண்டு வரப்படுகின்ற உறுப்பினர்கள் தேர்தலை பின்போடுவதில் ஆர்வமாக இருந்தால் நிச்சயமாக தேர்தல் பின்போடப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக இதுக்கு ரெண்டு பக்கமும் சிக்கல் இருக்கிறது. தேர்தலை நடத்துவதிலும் சிக்கல் இருக்கிறது, தேர்தலை பின்போடுவதிலும் சிக்கல் இருக்கிறது. ஆகவே ஆனால் கட்சிகள் சரி, அதே போல பிரச்சாரங்கள் சரி, அவர்களுடைய கூட்டுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தால் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே பசில் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், எல்லா சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இலங்கையில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் தேர்தலை பிற்போட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அதிகம் ஆர்வமாக இருப்பார்கள் பொதுஜன பெருமனம் மாத்திரம்தான். ஆனால் அவர்களும் தங்கள் வந்து இதில் எந்த விதமான எங்களுக்கு பிற்போட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்ற மாதிரி காட்டிக்கொள்ளுகிறார்கள். அது என்ன நடக்கிறது அப்படின்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறவர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாங்கள் மிக தெளிவாக பார்த்துருப்போம். பழைய அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பற்றி தெரியாதவர்களுக்கும் தன்னுடைய அரசியல் எப்படி இருக்கும் கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் தான் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார், பெருமளவான அதிகாரங்கள் அவரிடம் இருக்கிறது. ஆனால் தான் எதுவுமே இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். பார்ப்போம், இந்த தேர்தல் மார்ச் 9ஆம் தேதி நடக்குதா அப்படின்றது இன்றைக்கு ஓரளவுக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வர்த்தமானி அறிவித்தல் இந்த வாரத்துக்குள் வந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியம் அப்படின்றதும் இங்கே முக்கியமான விடயம். சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார், ஒரு காலமும் இந்த புதிய ஆணைக்குழுவை பயன்படுத்தி ஆணைக்குழுவுக்கான மாற்றங்களை பயன்படுத்தி இதை பிற்போடுவதற்கு அரசு முற்படக்கூடாது அப்படின்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள், இது சாத்தியம் இருக்கிறது, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது அப்படின்றது பத்திரிகைகளிலும் சரி எல்லா இடங்களிலும் சரி மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை அரசு செய்கிறதா அப்படின்றதான் இப்போது கேள்வி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தேர்தலை ஜனநாயக ரீதியான ஒரு விஷயத்தை நடத்துவதிலே வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனைப்படுகின்ற ஒரு நாட்டிலே மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை வைப்பார்கள். அதே போல வெளிநாடுகள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அல்லது கடனையோ அல்லது வந்து நிறுவனங்களையோ இங்கே கொண்டு வருகின்றதுக்கு இவ்வளவு தூரம் விரும்புவார்கள் அப்படின்றது கேள்விக்குறி. ஒரு நாட்டிலே அடிப்படை விஷயம் ஒரு ஜனநாயக தேர்தல், அந்த தேர்தலை நடத்துவதிலே இவ்வளவு சட்ட சிக்கல்கள், இவ்வளவு ஆணைக்குழுவினுடைய முடிவுகள், இவ்வளவு நேர்மறை எதிர்மறை கருத்துக்கள் இருக்கிற போது எப்படி இங்கே நம்பி வருவது அப்படின்ற கேள்வி இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்கள் அடுத்த சந்ததியினர் இந்த நாட்டை நம்பி நாங்கள் இங்கே இருக்கலாமா, எங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமானதாக இருக்குமா, வல்லரசாக அல்லது வந்து ஒரு கடனற்ற நாடாகவாவது இலங்கை மாறுமா அப்படின்றது கேள்விக்கு இந்த ஒரு விஷயம் வந்து சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தும். காரணம், இதிலேயே உள்ள குழப்பங்களை கொண்ட ஒரு நாடு, இந்த குழப்பங்களோடு இருக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு, இந்த குழப்பங்களோடு இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதை வந்து சிந்திக்க தெரிந்த அனைவருமே வந்து கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பார்கள். தங்களுடைய முடிவுகளை இந்த தேர்தல்கள் சம்பந்தப்பட்டு அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை வைத்து மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நிறைய பேர் தங்களுடைய எதிர்காலம் இலங்கையிலே சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதை இன்னும் உறுதிப்பட
ஏற்படுத்தும் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள். ஒருவேளை இது சரியாக நடந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஓகே இந்த நாடு பேக்கப் ஆகுது, ஐஎம்எஃப்னுடைய உதவி வரப்போகிறது, தேர்தல் நடக்குது, ஓகே ஒரு வளமைக்கு திரும்புது நாடு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களுக்கு முன்னாலும் அதே போல பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் அதுபோல ஒரு நாட்டினுடைய விசா சென்டரிலும் வந்து மக்களுடைய வரிசை தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விடயம். பார்ப்போம் மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் சொல்லப்பட்டது போல நடக்குதா அல்லது அதில் ஏதாவது குளறுபடி இருக்குதா அப்படின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.